வணக்கம் நண்பர்களே, வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன். இந்த சேனலில் வார வாரம் திங்கட்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும். அதை நிச்சயமாக பாருங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள். இன்றைக்கி நாம் எதை பற்றிங்க பேச போகிறோம்? பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை நம்முடைய குழந்தைகளுக்கு எப்படி சொல்லித்தர்றது? பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நம்முடைய குழந்தைகளை நல்ல முறையில் வளர்ப்பது எப்படி? இதை பற்றி ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ அதோட தொடர்ச்சி. வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க, அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். பிரபஞ்ச ஈர்ப்பு விதியோட அடிப்படை என்னங்க? நல்லதையே பேசணும், நல்லதையே சிந்திக்கணும், நல்லதையே செய்யணும், இவ்வளவுதானே. இதை சரியாக நம்ம பயன்படுத்தணும்னா பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலமாக நம்முடைய குழந்தைகளை நல்ல முறையில் நம்மளால் வளர்க்க முடியுங்க. ஆனால் எல்லாரும் அப்படி பண்ணுறாங்களா? நிச்சயமாக இல்லை. உதாரணத்துக்கு வீட்டில் குழந்தைகள் சரியாக படிக்கலன்னு வைங்களேன், பெற்றோர்கள் எப்படி திரும்ப திட்டுவாங்க? நீ படிக்கலைன்னா நீ ஃபெயில் ஆகிடுவ, நீ ஃபெயில் ஆகிட்டா நீ வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது, படிப்பு தான் வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியம், படிக்கலைன்னா நீ மாடு தான் மேய்ப்ப, படிக்கலைன்னா உன்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, படிக்கலைன்னா இந்த உலகத்தில் நீ தனிச்சு விடப்பட்டுருவ அப்படின்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. இப்படி திட்டுறதுனால என்ன ஆகும்? ரெண்டு ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதாவது ரெண்டு சாத்திய கூறுகள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா, படிக்கலைன்னா நீங்கள் பயங்கரமாக திட்டுவீங்க அப்படின்ற பயத்தின் மூலமாக அந்த குழந்தைகள் படிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் வளர்ந்து நல்ல வேலைக்கும் போகலாம், திருமணமாய் நல்ல வாழ்க்கையும் வாழலாம். ஆனால் இந்த வளர்ச்சி இருக்குல்ல, நல்ல படிக்க ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போனது, அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கை, இந்த வளர்ச்சிக்கு வந்து பயம் ஒரு அடிப்படை காரணமாக இருக்குங்க. பயத்தின் மூலமாக நடக்கிற எந்த ஒரு வளர்ச்சியும் உண்மையான வளர்ச்சியாக இருக்காது. உங்கள் குழந்தைகள் வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க மனம் முழுக்க பயம்தான் இருக்கும். நீங்கள் திட்டுவீங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டு படித்தாங்க, அதுக்கப்புறம் மேனேஜர் திட்டுவாரே அப்படின்னு பயந்துக்கிட்டு வேலை செய்கிறாங்க. இப்படி எல்லாத்துக்குமே பயந்து 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 தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட அனைத்து செயல்களுக்கும் பயம்தான் ஒரு அடிப்படை காரணமாக இருக்குங்க. எனவே அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. நல்லா யோசிச்சு பாருங்கள், எப்பயுமே நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம், எப்பயுமே நம்ம யாருக்காவது பயந்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை நல்லாவா இருக்கும்? கண்டிப்பாக நல்லா இருக்காது. எப்படி அவங்க இருக்கணும்? அன்பின் அடிப்படையில் அவங்க வளர்ச்சி இருக்கணுங்க. பயத்தின் அடிப்படையில் இல்லாமல் அன்பின் அடிப்படையில் அவங்க வளர்ச்சி இருக்கணும். அப்பதான் அவங்க ஒரு முழு கவனத்தோட படிப்பாங்க, ஒரு முழு ஈடுபாட்டோட படிப்பாங்க. ஏன் அவங்க படிக்கிறாங்க? நீங்க திட்டுவீங்களே அப்படின்னு பயந்து படிக்கல, படிக்கலைன்னா நம்ம சமுதாயத்துல யாருமே மதிக்க மாட்டாங்களே அப்படின்ற பயத்துல அவங்க படிக்கல. அவங்களுக்குன்னு ஒரு ஆர்வம் வந்திருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு அன்பு, அந்த படிப்பின் மீது ஒரு அன்பு ஏற்பட்டு அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த ஆர்வமும் அன்பும் ஒரு அடிப்படையாக இருக்கும்போது அந்த வளர்ச்சி ஒரு உண்மையான வளர்ச்சி. நாளைக்கு வேலைக்கு போகும்போதும் அவங்க வந்து சொந்த ஆர்வத்தோட ஒரு அன்போட அதை செய்வாங்க, ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாங்க, வாழ்க்கை அருமையாக இருக்கும். நல்லா படிக்காத குழந்தைகளை நீங்கள் திட்டும்போது ரெண்டு பாசிபிள் அவுட்கம் இருக்குன்னு நான் சொன்னல, அதாவது ரெண்டு விதமான முடிவுகள் ஏற்படும். ஒன்று, பயந்துக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கலாம், அதை பற்றி இப்போ சொன்னேன். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் சொல்கிறத அவங்க முழுமையாக நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு படிப்பு வரல, படிப்பு வரல, படிப்பு வரல அப்படின்னு நம்முடைய அம்மா அப்பா திட்டுறாங்க, ஆசிரியர்கள் திட்டுறாங்க. எனவே நமக்கு படிப்பு வராது, எப்படியும் நம்ம மாடு தான் மேய்க்க போகிறோம், சமுதாயத்தில் யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க, அதனால் நான் ஏன் படிக்க முயற்சி பண்ணணும், நான் ஏன் ஒரு நல்ல குழந்தையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த குழந்தைகளோட ஆள் மனசில் ஆழமாக பதிந்து விடும். அதுக்கப்புறம் அவங்க எதிர்காலம் உங்களுக்கே நல்லா தெரியும்ல. எனவே நல்லதையே பேசணுங்க. உங்கள் பசங்க நல்லா படிக்கலைனாலும் கூட அதை நீங்கள் வந்து நல்ல விதமாக பேசுங்க.
என் குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க, என்னோட குழந்தைகள் படிப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறாங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க, பெற்றோர்களுக்குள்ளே பேசிக்கோங்க, வீட்டில் பேசிக்கோங்க, உறவினர்கள் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்டையும் சொல்லுங்கள், எங்கள் பசங்க நல்லா படிக்கிறாங்க, நல்லா வருவாங்க, வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க அப்படின்னு தன்னம்பிக்கையோடு நீங்கள் சொல்லுங்கள். இப்படி சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, இந்த எண்ணங்கள் உங்களோட மனசில் பதியும், உங்களோட ஆள் மனசில் பதியும், அந்த குழந்தைகளோட ஆள் மனசில் பதியும். நம்ம பெற்றோர்கள் நம்மளை எவ்வளோ ஒரு அன்பாக பேசுகிறாங்க, நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்றத அவங்க மனசில் நல்லா பதியும். அதுக்கப்புறம் அந்த மாற்றம் தானாக நடக்குங்க. நான் ஒரு சில பேர் பார்த்துருக்கேன், டுவெல்த்து வரைக்கும் அவங்க மார்க்கு கம்மியாக இருக்கும், ஆனால் பிஎஸ்சி எம்எஸ்சி அதுக்கப்புறம் படிக்கிறது இல்லைனா அவங்க பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், நிறைய மார்க் எடுத்திருப்பாங்க. எப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம், அவங்க மனசில் ஒரு மாற்றம், படிப்பில் அவங்களுக்கு ஒரு ஆர்வம், ஜெயிக்கணும் அப்படின்றதில் ஒரு ஆர்வம் தானாகவே ஏற்பட்டு அவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனவே நல்ல எண்ணங்கள் மூலமாக இந்த மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தலாங்க. நீங்கள் ஒன்றே கேட்கலாம், என்னோட பசங்க நல்லாவே படிக்க மாட்டுறாங்க, அவங்க நல்லா படிக்கிறாங்க, அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறாங்கன்னு அப்படின்னு எப்படிங்க நாங்கள் பொய் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நல்ல விஷயத்துக்கு பொய் சொல்லலாங்க, தப்பே இல்லை, திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. எனவே தயங்காமல் பொய் சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்கும், என்னடா இது நம்ம பசங்க படிக்கவே மாட்டுறாங்களே அப்படின்னு ஒரு வேதனை இருக்கும், ஒரு விரக்தி இருக்கும். இதையும் மீறி நீங்கள் வந்து நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். என் பசங்க நல்லா படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களோட மனம் நம்ப ஆரம்பித்து விடும். உங்களுடைய மனம் நம்ப ஆரம்பித்தால் உங்களுடைய ஆள் மனதில் சென்றுவிடும். உங்களோட ஆள் மனதில் போயிடுச்சு அப்படின்னா, அது அந்த எண்ணங்கள் பிரபஞ்சத்திடம் செல்லும், அந்த எண்ணங்கள் உங்கள் பசங்க கிட்ட செல்லும், அதுக்கப்புறம் மாற்றம் தானாக நடக்குங்க. எனவே உங்கள் வீட்டு குழந்தைங்க கிட்ட நல்லதையே பேசுங்க, கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க நல்லபடியாக வருவாங்க. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இந்த வீடியோவோட அடுத்த பகுதி ஒரு சில வாரங்களில் வரும், நிச்சயமாக நீங்கள் பாருங்கள். இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம்? என் குழந்தைகளிடம் நான் நல்லதையே பேசுவேன், என் குழந்தைகளிடம் நான் நல்லதையே பேசுவேன் அப்படின்ற கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. இந்த கருத்து உங்களோட மனதிற்குள் செல்லட்டும், இந்த கருத்து உங்களோட ஆள் மனதிற்குள் செல்லட்டும், இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும், இந்த கருத்து உங்கள் குழந்தைகளிடம் செல்லட்டும். எப்போதும் நான் நல்லதையே பேச வேண்டும் என்பதை பிரபஞ்சம் எப்போதும் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கட்டும். போன வாரம் பிறருக்கு உதவினால் பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும் அப்படின்ற தலைப்பில் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்களில் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, 100க்கும் மேற்பட்டவர்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தீங்க. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்கின்றேன். ரொம்ப 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 நன்றிங்க. ஸ்கிரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.